அதே மாதிரி நான் காணொலியாவும் போடுறேன், நீங்க நேரம் கிடைக்கும் போது அதவும் பாருங்க. பார்த்துட்டு நீங்க உங்களை பண்ற தவிர திருத்திக்கிறதுக்கு தான், வேற எதுவும் இல்ல. சஞ்சு, ஓப்பனிங் ஓரளவு சரியா தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ எது எது வரைக்கும் ஓப்பனிங்ல இருந்து மிடில் கேம் எப்படி போறதுன்னு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன்.
அது நானு பதிவேற்றம் பண்றதுக்கு ஒண்ணு எடுத்தேமா, அதனால அது மாதிரி ஆகுது. அது பண்ணும்போது இதையும் பண்ணும்போது அது மாதிரி ஆகுது. சரி, அங்க வந்து விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். நைட் கில் பண்ணிடுவீங்க. அப்ப வேற என்ன பண்ணனும்? பாஸ்ட் ஃபோன் ஜிடி அது ஆடலாம். அது ஒண்ணு. வேற சொல்லுங்க. இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. விளையாடுனா கிங் சைடு வந்து ஓபன் ஆகுதா? அப்ப பான் ஜி த்ரீ விளையாடுனா இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம
சரி நம்ம அதை சேர்த்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் ஒன்றும் இல்லை. நீங்க அதை காட்சிப்படுத்தி நீங்க தான் பார்க்கணும். காட்சிப்படுத்தி பார்க்கறதுக்கு சிரமமா இருந்தது அப்படின்னா அங்க உங்க அடுக்கி வைங்க, அடுக்கி வச்சு நான் சொல்றது வந்து பண்ண முடியுதா அப்படின்னு வந்து பாருங்க. பான் ஜி த்ரீ விளையாடுனா முதல் நகர்வு குயின் ஜி த்ரீ விளையாட முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுவோம். பான் ஜி த்ரீ விளையாடுனா குயின் ஜி த்ரீ விளையாடுனா எஃப் ஜி த்ரீ விளையாடி அந்த அந்த அரசியை அடிச்சிட முடியாதா, கில் பண்ணிட முடியாதா? கில் பண்ண முடியும் மாஸ்டர். முடியாது. எப்படி முடியும்? ஆமா மாஸ்டர், முடியாது மாஸ்டர். ஏன் முடியாது? நீங்க தான் இப்ப முடியும். நீங்க மாஸ்டர் இல்ல நான் பிஷ் முதல் இது ஒண்ண முடிச்சிடலாம். இருங்க, முதல் வந்து இத முடிச்சிடலாம். ஜி த்ரீ சொன்னீங்களா, ஜி த்ரீ விளையாடுனா குயின் ஜி த்ரீ வச்சு குயின் ஜி த்ரீ நான் விளையாடுனா உங்களால ஏன் வந்து எஃப் ஜி த்ரீ ஆட முடியாது? நீங்க முடியும்னு சொன்னீங்க, நான் ஆட முடியாதுன்னு சொன்னேன். ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் உங்களால என் குயினை கில் பண்ண முடியாது? நான் குயின் ஜி த்ரீ விளையாடுனா முடியாது. அப்புறம் வந்து குயினை கில் பண்ணிடலாம் மாஸ்டர். முடியாது, முடியாது. நீங்க நல்லா போர்டு ஒண்ணு இதுலயே பார்த்து நல்லா கவனமா பார்த்து ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க போர்டுல இந்த பொசிஷன் அடுக்கி வச்சு பார்த்து கூட சொல்லுங்க. ஜி த்ரீ விளையாடுனீங்கன்னா நான் குயின் ஜி த்ரீ வச்சா செக் வருது, குயின் ஜி த்ரீ செக், சரிங்களா? குயின் ஜி த்ரீ ஆடின உடனே எஃப் ஜி த்ரீ ஆட முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்லுங்க. நல்லா பாருங்க, கில் பண்ண முடியாது. என் குவீனா நீங்க உங்க கர்சர் எங்க எந்த சிப்பாய் மேல வச்சிருக்கீங்களோ அந்த பானை வச்சுதான் எஃப்ஜி த்ரீ ஆடணும். அந்த பானை வச்சு என் குவீனை கில் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு சிம்பிள். இங்க வச்சாருன்னா நீ இப்படி கில் பண்ண முடியாது, ஏன் கில் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க. எதுல இருந்து? முடியாது. நீங்க அந்த நகர்வா விளையாடவே முடியாது. ஆனா அதுவே ஒருவேளை நேர்ல தெரியாம விளையாட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் இல்லீகல் ஆயிடும், செகண்ட் இல்லீகல் வெளில அனுப்பிடும், சரிங்களா?
அதனாலதான் அதை கில் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? அதான் முக்கியமா அப்சல்யூட் பின்னுக்கும் ரிலேட்டிவ் பின்னுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுவே அங்க குவீன் இருந்தாங்கன்னா நீங்க கில் பண்ண முடியும், ரிலேட்டிவ் பின்ல இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒருவேளை குவீன் லாஸ் ஆகலாம், அந்த மாதிரி ஏதாவது ஆகலாமே தவிர கில் பண்ண முடியாது. கில் பண்ணலாம், ஆனா வந்து அதனால குவீன் லாஸ் ஆகலாம், ஆனா அதுவே அப்சல்யூட் பின்ல இருக்கிற மாதிரி இருக்கும்போது கில் பண்ணவே முடியாது, சரிங்களா? அதனால ஜி த்ரீ விளையாடக்கூடாது, சரிங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, ஜி த்ரீ விளையாடும் போது பிஷப் எஸ் த்ரீ கூட விளையாடலாம், ஒரு பான் கெயின் ஆகுது. அதை விட நல்ல நகர்வு, இப்ப எப்ப வந்து எஃப் த்ரீல இருக்கிற நைட்டுக்கு அட்டாக் வந்துச்சோ அப்பயே அந்த நைட்டை ஒன்னு எச் டூக்கு எடுத்துட்டு போகணும். அன்டிஃபெண்டட் வாரியர் கான்செப்ட்மா, நைட் ஆன் த ரிம் இஸ் டிம்மார் கிரிம்னு பாக்கணும்ல, அதேதான். நைட்டை வந்து எச் போருக்கு கொண்டு வரதை விட எச் டூக்கு கொண்டு போகலாம். திரும்பவும் பின்னாடி கொண்டு போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த வாரியர் நைட்டு, அந்த வாரியர் நைட்டு, வாரியர் நைட்டோ பிஷப்போ யாரோ இன்னொரு ஒரு வாரியரோட டிஃபென்ஸ்ல தான் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஜி த்ரீ கூட ஆடலாம், தப்பு இல்லை. குவீன் ஜி த்ரீ ஆடினா என் ஜி டூ விளையாடி அந்த நைட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், நைட்டை காப்பாத்திக்கலாம், ஆனால் அந்த ரெண்டு சிப்பாய் போயிடும், சரிங்களா? ஆனா இங்க வந்து என் எஃப் ஐ ஏன் ஆடக்கூடாதுன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? விளையாடிப்பாருங்க. எச் ஃபோர்ல இருக்கும்போது குயினுக்கு அட்டாக் வந்தது இல்லை, ஒரு கவுண்டர் அட்டாக், கவுண்டர் அட்டாக்கிங் மூவ் சரியா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது நீங்க பண்ணலாம், சரிங்களா? அதை நம்ம திருப்பி ஆழமா பார்க்கலாம். நம்ம இதுல ஒரே ஒரு வேரியேஷன் தான் பார்த்துருக்கோம், அந்த வேரியேஷன் வேணா நீங்க எழுதிக்கோங்க. அந்த வேரியேஷன் என்னன்னா, இப்ப நம்ம விளையாண்டது மெயின் லைன், பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க, பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு நீங்க சொன்ன லைன் தான், நீங்க சொன்ன லைன் G4ல இருக்க நைட்டை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஜி த்ரீ விளையாடலான்னு சொன்னீங்க, அதுதான் அந்த லைன். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு வேரியேஷன் முதல் மேல எழுதிட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு ஜி த்ரீன்னு எழுதிக்கோங்க. ஜி த்ரீ குயின் ஜி த்ரீ, குயின் ஜி த்ரீக்கு அப்புறம் நீங்க நைட்டை காப்பாத்துறதுக்கு தானே சொன்னீங்க, அப்ப நைட்டை காப்பாத்துறதுக்கு என்ன நகர்வோ அந்த நகர், இது ரெண்டு இது வரைக்கும் முதல்ல எழுதி முடிங்க. ஜி த்ரீ குயின் ஜி த்ரீ இது வரைக்கும் எழுதி முடிங்க, வேரியேஷன் போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு எழுதி முடிங்க சொல்றேன். எழுதிட்டீங்களா? ஜி த்ரீ குயின் ஜி த்ரீ குயின் ஜி த்ரீ குயின் ஜி த்ரீ வரைக்கும் எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? குயின் ஜி த்ரீ வரைக்கும் எழுதிட்டீங்களா சஞ்சு? என்ன மாஸ்டர்? குயின் ஜி த்ரீ வரைக்கும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் மாஸ்டர். வேரியேஷன் போட்டு, வேரியேஷன் போட்டு ஜி த்ரீ ஒயிட்ல வேரியேஷன் போட்டு எப்படி எழுதணும்னா, வேரியேஷன் போட்டுக்கோங்க. இப்போ ஒயிட் பிளாக்னு எழுதுறீங்கல்ல, அதே மாதிரி வேரியேஷன் போட்டுட்டு அதே இடத்துலயே பிராக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒயிட்டோட மூவ் வந்து ஜி த்ரீ, பிளாக்கோட மூவ்ல வந்து குயின் ஜி த்ரீன்னு எழுதணும். ஒயிட்டோட மூவ் தான் ஜி த்ரீ, நீங்க சொன்ன வேரியேஷன் தான் பாத்துருக்கோம் ஜி த்ரீ. இன்னும் நிறைய வேரியேஷன் இருக்கு, பிளாக்கோட மூவ் குயின் ஜி த்ரீ.
குயின் ஜி3க்கு பக்கத்துல ஒரு பிளஸ் சிம்பல் போட்டுக்கணும். செக்கோட செக் வரதுனால குயின் ஜி3 செக். இதுவரைக்கும் எழுதிட்டீங்களா? அதுக்கு பிறகு NG2 வெள்ளையில NG2 சரி, ஒரு வாரியர் கெயின் பசில் ஒன்று கொடுக்கவா? 30 செகண்ட் பசில்லாம் வச்சுக்கலாம். இதை ஒரு ஒரு வாரியர் கெயின் பிளாக் டு மூவ் அண்ட் கெயின் அ பான் என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன், இன்னும் அந்த நகர்வு மட்டும்தான் இருக்கு. அதை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது கொஞ்ச கொஞ்ச நேரம் என்னமா சொன்னேன், முதல் ஒரு நகர்வு இருக்கிறத சரியா முடிங்க, அதுக்கப்புறம் 2, 3, 4 போலாம். சரி, அந்த நகர்வு வந்து பிஷப்பை வச்சு, எஃப்ஐல இருக்க பிஷப்பை வச்சு அப்சல்யூட் பின்ன திரும்பவும் அப்சல்யூட் பின்ன நமக்கு சாதகமா பயன்படுத்துறோம். சொல்லுங்க. அதுதான் சரிங்களா, சொன்னது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. வாரியர் கெயின் எழுதிட்டு பிஷப் H3 எழுதிக்கோங்க. F2 இருக்க சிப்பாய் வச்சு எப்படி குயினை கில் பண்ண முடியாதோ அதே தான் G2 இருக்க சிப்பாய் வச்சு இந்த பிஷப்பை கில் பண்ண முடியாது. திரும்பவும் அதே அப்சல்யூட் பின்னை தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த பவர் ஆஃப் அப்சல்யூட் பின்னு எழுதிக்கும். இந்த மாதிரி அப்சல்யூட் பின்ஸ நீங்க விளையாடும் போது ஆப்போனன்ட்ஸ்கிட்ட எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்துக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம்? செக்மேட் இருக்கு பாத்துட்டீங்க. சரி, அப்ப செக்மேட் தடுக்கிறதுக்கு என்ன பண்றது?
ஓ செய்தி அமைச்சிருக்காங்களா உங்களுக்கு? இன்னொரு நகர்வு ஆனா ஒரு முயற்சி பண்ணலாம் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி மாதிரி இருக்கும் சரிங்களா? அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. அதே நம்ம முன்னாடி ஜி3 பார்த்தோம்ல சஞ்சு, அதேதான் சரிங்களா? ஜி3 ஜி3 விளையாடுனா ஒருவேளை தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம். ஜி3 விளையாடுனா குயின் ஜி3 ஆட முடியும். அதை பார்த்தாங்கன்னா தானே அந்த செக்மேட் பார்க்கலன்னா சரிங்களா? சர்வேஷ் அனுப்புங்க, சர்வேஷ் நீங்களும் ஆரம்பிச்சிருங்க. சஞ்சுக்கு அனுப்புங்கம்மா, சஞ்சு நீங்களும் ஆரம்பிச்சிருங்க.